நம்ம பகல் முழுவதும் உற்சாகமாக பாட்டு பாடினீங்க, டான்ஸ் ஆடினீங்க, வசனங்களை கேட்டீங்க. இப்ப நம்ம முடிய போற நேரத்துல மூன்று முக்கியமான ஆலோசனைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய நீங்க காலம் எழுதி ஒட்டின அந்த பேப்பர் எல்லாம் நான் படிச்சேன். அதுல தம்பிமாரும் தங்கிமாரும் பலவிதமான கருத்துக்கள் எழுதிங்க. சிலருக்கு கோபம் இருக்குது, சிலருக்கு பயம் இருக்குது, சிலருக்கு பெற்றோர் கீழ்ப்படியதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, அப்படி எல்லாம் எழுதிருக்கீங்க. நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல இருந்து உங்களை விடுவிட வைக்க வல்லவர். ஆனா நீங்க இந்த வாலி வயசுலே சின்ன பிள்ளைங்களா இருக்கிறது வந்து நீங்க வேத வசனத்தை படிக்கணும். உங்க எதிர்கால வாழ்க்கையில நீங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்க வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும். சின்ன தம்பிமார், தம்பிமார் கேட்டீங்களா, சின்ன வயசு வந்து நீங்க உங்க சண்டே ஸ்கூல்ல சொல்லியிருக்கிற வசனங்கள் பாடல்கள் அவைகளை படிப்பது போல வாசிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க எதிர்காலத்துல அரசாங்க வேலைக்கு போனோம்னா எது முக்கியம் என்றால் பொது அறிவு முக்கியம். பொது அறிவு போறோம்னா வாசிக்கிற மூலம் தான் வரும். ஆகவே நீங்க பத்திரிகளை வாசிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை வாசிக்க வேண்டும். பைபிள் வந்து நீங்க தானியல் என்கிற ஒரு மனிதன் எடுத்து படிச்சீங்கன்னா தானியல் 9:2 படிக்கின்றேன். தானியல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்கள் தொகையை புஸ்தங்களால் அறிந்து கொண்டேன். அப்படியானால் தானியல் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டிருந்தான். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், தானியல் 2 சாம்ராஜ்யங்கள், அதாவது பாபிலோன் சாம்ராஜ்யம் அதன் பின் வந்து மேதிய பர்சிய சாம்ராஜ்யம், 2 சாம்ராஜ்யத்திலேயே உயர்ந்த பதவியில் இருந்தான். ஆனால் அதனுடைய அடிப்படை என்னவென்றால் அவன் வாசிக்கிறவனாக இருந்தான், நன்றாக படிக்கிறான். பொதுவாக தானியல் இருந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், அவன் சொப்பனம் கண்டது ஞாபகம் வரும், அவன் சிங்க கபீர போடப்பட்டது நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இன்னொன்று நமக்கு ஞாபகம் வராது, அவன் சிறு வயதா இருக்கும்போதே நன்றாக படிப்பான் வாசிப்பான். ஆகவே சிறுவர்களாய் வாலிபயில் நீங்கள் இந்த வாலிபயிலே நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில இருக்கும்போது வாசித்தார். நம்ம இன்னைக்கு தலைப்பெறுது இயேசுவிடம் அல்லது என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கிறதான வசனம். இயேசு கிறிஸ்து கூட லூக்காவின் சுவிசேஷம் 4:18 படிப்பீர்கள் என்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கக்கூடியவராக இருந்ததாக பார்க்கின்றோம். ஆகவே நீங்க சின்ன வயசுலே இயேசு கிறிஸ்து போல தானியலை போல வாசிக்கிற பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். வாசித்தீங்கன்னா நீங்க நல்ல தலைவர்களாக மாறுவீர்கள். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், a reader becomes a leader. ஒரு வாசிக்கிறவர் தான் ஒரு ஒரு தலைவராக வர முடியும். ஆகவே நீங்கள் எதிர்காலத்திலே நல்ல தலைவர்களாக வர வேண்டும் என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டும். இரண்டாவதாக இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வது, ஜெபிக்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் எந்த பணியை செய்தாலும் சரி, அவர் பணி செய்வதற்கு முன்பாகவும் பணி செய்த போதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். இயேசு வாசிக்கிறவராக இருந்தார், இயேசு ஜெபிக்கிறவராக இருந்தார். பாருங்க, அவர் தேவாதி தேவன், உயிர்த்தெழுந்த தேவன். இன்னைக்கு ஒரு அங்க ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, இயேசு மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது. யாருக்கு தெரியாது, ஆனா யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அநேக வேளைகளிலே நமக்கு சந்தேகம் வருவது இயல்புதான். ஆனால் இயேசு கிறிஸ்து மீது சந்தேகங்கள் மாற வேண்டும் என்றால் வேத வசனங்களை நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 சுவிசேஷங்களை படிக்கும் போது இயேசு என்கிற ஒரு மனிதர் இந்த பூமியிலே வாழ்ந்தார், அவர் கொல்லப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது சரித்திரத்திலே நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை போல வாழ்வதும்
இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வதும் சாத்தியமாகும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாசிக்க வேண்டும், இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும், மூன்றாவதாக நல்ல நண்பர்களை அடையாளம் காண வேண்டும். நல்ல நண்பர்களை அடையாளம் காணுவதற்கு ஏற்ற இடம் சபைதான். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், கல்லூரியில் எங்களுக்கு நண்பர் இருக்கிறார்கள் என்று. கல்லூரியிலே நண்பர் இருப்பார்கள், ஆனால் நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்வதற்கு, நல்ல ஐக்கியத்தை பேணுவதற்கான இடம் சபைதான். ஆகவே சபை ஐக்கிய வேண்டும். முதலாவது வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், இரண்டாவதாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவது சபைக்கு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். வாலிப வயசிலே நாம் சபைக்கு வந்து சபையிலே தேவனை ஆராதிப்பது, சபையுடைய நடவடிக்கைகளிலே உற்சாகமாக ஈடுபடுவது, சபையிலே நல்ல நண்பர்களை கண்டுபிடிப்பது உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நேரத்திலே இதுதான் என்னுடைய ஆலோசனை. ஒன்று வாசித்தல், குறிப்பாக தேவனுடைய வார்த்தை வாசித்தல், இரண்டாவது ஜெபித்தல், மூன்றாவது சபை ஐக்கியத்திலே சபை ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் நீங்கள் செய்வீர்களாயில் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.